ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேக் பேக்ஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க. இன்றைக்கி சத்தான கோதுமை மாவு பிஸ்கட் தான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இது நியூட்ரி சாய்ஸில் டைஜஸ்டிவ் பிஸ்கட் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான். சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாகவே கோதுமை மாவு வச்சு நான் உங்களுக்கு பிஸ்கட் செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெல்த்தியான வீட் பிஸ்கட் செய்கிறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. அதாவது இது வந்து 240 கிராம் அளவுக்கு வருதுங்க. அப்புறம் பவுடர் பண்ண சர்க்கரை 75 கிராமு, அப்புறம் மில்க் வந்து ஒரு 5 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன், பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூனு, 130 கிராம் பட்டர் எடுத்திருக்கேங்க. இப்போது வீட் பிஸ்கட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன், அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை கொட்டிக்கலாங்க. அதாவது இது 240 கிராம் அளவுக்கு இருக்குதுங்க, 1.5 கப் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது கூட 75 கிராம் சர்க்கரை, அதாவது 1/4 கப் அளவுக்கு வருதுங்க. கப் மெஷர்மெண்ட்டில் 1.5 கப் கோதுமை மாவு, 1/4 கப் சர்க்கரை, அதாவது பவுடர் பண்ண சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேங்க. இதையும் சேர்த்துட்டேன். இப்போது இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 130 கிராம் அளவுக்கு பட்டர் வந்து நான் எடுத்திருக்கேங்க. நான் வந்து மார்கரைன் தான் எடுத்திருக்கேங்க. நீங்கள் வந்து நார்மல் பட்டர் எடுக்கிற மாதிரி இருந்தால், அன்சால்டட் பட்டராக இருந்தால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து மார்ஜரின் இதை வந்து ஆட் பண்ணிட்டேன். இதுவும் பார்த்திங்கன்னா நார்மல் பட்டர் மாதிரி தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நீட்டாக பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா அந்த பட்டரும் மாவு எல்லாமே பார்த்திங்கன்னா, சுகர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றா கலந்து நமக்கு கையில் வந்து லைட்டாக பிடிக்கிற மாதிரி வருங்க. அந்த அளவுக்கு வந்து கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா பார்த்திங்கன்னா பிசறி விட்டு நீட்டாக வந்து எல்லாத்தையும் ஒன்றா ஈவனாக கலந்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிணைஞ்சு எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம மில்க் யூஸ் பண்ணி நம்ம பிணைஞ்சு கொடுக்கும்போது இது வந்து ரொம்ப ஹார்டாக வந்து பிணையக்கூடாதுங்க, நம்ம கொஞ்சம் சாஃப்டாக தான் பிணையணும். அதனால தான் வந்து நம்ம முதலே வந்து எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பிசறி கொடுத்துக்குறோம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி பிசறி கொடுத்ததுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கிற பாலை 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாலை வந்து இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேங்க. பாலை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கெட்டியான டோ வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க. பால் வந்து கரெக்டாக 5 டேபிள்ஸ்பூன், அதாவது 50 கிராம் அளவுக்கு நமக்கு வரும். இதை வந்து நல்லா சேர்த்து ஈவனாக வந்து கெட்டியாக, அதாவது சப்பாத்தி மாவெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கையிலேயே திரட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து அப்படி நம்ம வந்து திரட்டி எடுக்க முடியாது, இந்த மாவு வந்து நல்லா கெட்டியாக தான் கிடைக்கும். இதை வந்து நம்ம பட்டர் ஷீட் போட்டு அதில் தான் விரிச்சு எடுத்து நம்ம பிஸ்கட்ஸ் வந்து போட முடியும். இப்போ நான் எல்லா மாவையும் பாருங்கள் பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு மாவு வந்து கிடைக்குங்க, நல்லா கெட்டியாக தான் இருக்கும். இப்போ இதை வந்து நாம் ஒரு பட்டர் ஷீட் போட்டு அதில் வந்து நம்ம விரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பட்டர் ஷீட் வந்து நல்ல பெரிய பட்டர் ஷீட்டாக வந்து நான் போட்டிருக்கேங்க. இப்போ இதை அப்படியே வந்து டர்ன் பண்ணி இப்போ இதில் நல்லா பாருங்கள் மாவு வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து இதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா விரிச்சு விட்டு நம்ம பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவை போட்டு டஸ்ட் பண்ணி நம்ம விரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாதுங்க, அப்போ நல்லா இருக்காது. நம்ம இந்த மாதிரி செய்யும்போது தான் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் அப்படி விரித்து எடுக்க முடியாது, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு வந்து லைட்டாக டஸ்ட் பண்ணி இழுக்கும்போது கொஞ்சம் விரிஞ்சு வரும். ஆனால் இது பார்த்திங்கன்னா நமக்கு பிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இப்போது பாருங்கள் நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு ரவுண்டான மூடி வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல பெரிய மூடி, உங்களுக்கு எந்த சைஸ்க்கு பிஸ்கட் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பாருங்கள், இது வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது. அதனால் நான் இந்த மூடியை வந்து ஒரு பிஸ்கட் மட்டும் நான் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன மூடியில் நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து ஷேப் வச்சு கட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பிஸ்கட் கட்டர் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் வந்து கரெக்டாக ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நீங்கள் கையால் வந்து எடுக்க முடியாது இந்த மாவை, இந்த பிஸ்கட் மாவை, ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் எடுத்தீங்கனாலே அப்படியே தனித்தனியாக பிஞ்சு வர ஆரம்பிக்கும், ஏன்னா நமக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு தோசை கரண்டி மாதிரி இருக்கிற ஏதாவது ஒரு இதில் வந்து தான் நீங்கள் எடுக்கணும். நான் வந்து தோசை கரண்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் நான் எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கிடைக்கும். பட்டர் தடவனை பிளேட்டுக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க.
நீங்கள் கையில் வந்து இதை எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கையில் வந்து ஒட்டிக்கும், அதே மாதிரி அந்த ஷேப் வந்து மாறி போயிடும், உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது. அதனால் எல்லாமே பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து நான் இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டி வச்சு அதை அழகாக அடியில் விட்டு எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக கிடைக்கும். மீதி இருக்கிற மாவுகளை அதே மாதிரி உருண்டை பண்ணி மறுபடியும் நம்ம பிஸ்கட்ஸ் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். முதல்ல எப்படி பிஸ்கட்ஸ்க்கு வந்து நம்ம பட்டர் ஷீட்லேயே வச்சு தேய்ச்சி எடுத்தோமோ அதே மாதிரி தாங்க பண்ணணும். இந்த மாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக வந்து தேய்ச்சி எடுக்க முடியாது, ஏன்னா உங்களால் கரெக்டான ஷேப் கொண்டு வரவே முடியாது. அவ்வளோதான், இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்கட்ஸையும் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா பிஸ்கட்ஸையும் நீட்டாக வந்து நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து பாதி வந்து ஓவன்லேயும் பாதி வந்து நான் வந்து கடாயிலையும் வந்து செஞ்சு காமிக்க போகிறேங்க. இப்போ பிஸ்கட்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு லைட்டாக வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கும். சேம் அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும், கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குத்தி விட்டு எடுத்துக்கிறேன் ஃபோர்க் வச்சு. இது வேண்டானாலும் நீங்கள் அப்படியே கூட வேக வச்சு எடுத்துக்கலாம், பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி ஒரு கடாய் தான் வந்து சூடு பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஸ்டாண்ட் ரேக் வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வந்து ஹீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நாம் வந்து இதை 25 முப்பது நிமிஷம் வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்கணுங்க. இப்போ நான் வந்து உள்ளே வந்து அந்த பிஸ்கட்ஸை வந்து செட் பண்ணிட்டேன். இது ஒரு 30 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க, மூடி வச்சிடலாம். இப்போ இதை வந்து பாருங்கள் ஓவன்லேயும் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓவன் பார்த்தீங்கன்னா 170 டிகிரியில் நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேங்க 10 நிமிஷம். அதே மாதிரி அதே 170 டிகிரிலேயே ஒரு 25 முப்பது நிமிஷம் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க, அவ்வளோதான். இப்போ இது வந்து ஒரு 25 முப்பது நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போது 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்மளோட பிஸ்கட்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து நம்மளால் சாப்பிட முடியும். இதை நல்லா ஆற விட்டுடலாங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம கடாயிலையும் பார்த்திங்கன்னா நான் ஒரு 30 நிமிஷம் விட்டுட்டேன். கரெக்டாக 30 நிமிஷம் ஆகுதுங்க பேக் ஆகிறதுக்கு. கரெக்டாக நீங்களும் பார்த்திங்கன்னா உங்களோட பாத்திரத்தை பொறுத்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாப்பிடணும். பாருங்கள், பிஸ்கட்ஸ் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா ஆறுனா தான் நமக்கு இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது வந்து நம்ம கடாயில் செஞ்சது, எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. கலர் பாருங்கள், கரெக்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். இது வந்து ஓவனில் செஞ்சது, நமக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஓவனுக்கும் நமக்கு கேஸ்க்கும் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் செஞ்சதும் எந்த டிஃப்ரென்ஸுமே வரல, ஒரே மாதிரி தான் கிடச்சிருக்கு. நம்ம நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கட்ஸ் கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நியூட்ரி சாய்ஸில் இன்னும் கொஞ்சம் நிறையா வந்து தானியங்கள் வந்து ஆட் பண்ணி அந்த மாவோடு செய்வாங்க. நம்ம வந்து வெறும் கோதுமை மட்டும் ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம். உங்ககிட்ட வேறு ஏதாவது தானிய மாவு இருந்தால் நீங்கள் அதையும் கூட ஆட் பண்ணி செய்யலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கடைகளில் கிடைக்கிற பிஸ்கட் மாதிரியே இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக வந்து நம்ம செஞ்சிட்டோம். வீட் பிஸ்கட்டு ரொம்ப ஈஸி தாங்க, ஹெல்த்தியான வீட் பிஸ்கட் ரெசிபி ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சுருக்கோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை ஃப்ரெண்ட்ஸ்.